இதோ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு இன்னொரு சவால், அஹிம்சை வழியில் காந்தியின் பாதையில். எல்லா இடத்திலயுமே உப்பு எடுக்கிறாங்க சார், கூட்டம் கூட்டமா, வெட்ட வெளிச்சமா. காங்கிரஸ்காரங்க டெல்லியில வீதி வீதியா உப்பு விக்கிறாங்க. உலகமே நம்மளை பார்த்து இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. லண்டன்ல இருந்து என்ன சொல்றாங்க? உடனே இதை நிறுத்தணும், அவசியம் நிறுத்தியே தீரணும். நம்ம ஜெயிலா நிறைஞ்சாலும் பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் உள்ள தள்ளுங்க, காந்திய தவிர. அவரை முதல்ல அனாதரவாக்கணும், அப்புறம் பார்க்கலாம் அந்த மகாத்மாவுடைய கேதியை. உடனே இந்த கூட்டத்தை விரட்டி இடத்தை காலி பண்ணுங்க. வன்முறையை கூடாது. லட்சம் பேருக்கு மேல கைதாகி இருப்பாங்க நினைக்கிறேன், ஆனா உப்பு சத்தியாகிறாங்க நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப யார் தலைமையில? அதுதான் தெரியல. நேரு, பட்டேல், இன்னும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே ஜெயில போட்டாச்சு. அவங்க மனைவி மக்களை கூட, நேருவின் தாயாரை கூட விட்டு வைக்கல. கலவரம் ஏதாவது நடந்துச்சு? பெஷாவர்ல உதவி போலீஸ் கமிஷனர் அவசரப்பட்டு மிஷின் கன்னால ஜனங்களை சுட்டு தள்ளிட்டார். அவர் மீது இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி நிலைமையில அத்துமீறி நடக்கிறது தவிர்க்க முடியாது. அவர் கேட்டது அதை பத்தி இல்ல, பொதுமக்கள் ஏதாவது கலாட்டாவில் ஈடுபட்டாங்களான்னு. இல்ல சார், இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. ஒருவேளை காந்தியை கைது பண்ணா கலவரம் வெடிக்கலாம். காந்தி உங்களுக்கே நேரடியாக கடிதம் எழுதியிருக்கிறாரா? ஆமா சார். வழக்கம் போல இந்தியாவின் உப்பு இந்தியாவின் சொத்துன்னு, அதோட நாளைக்கு தாராசனா உப்பளத்துல தான் தலைமையில சத்தியாகிரகம் பண்ண போறதா சொல்லியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு நன்றி சொல்லி அவரை ஜெயில போட்டுருங்க. இந்த உத்தரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல சார், நாளைக்கு உப்பளம் திறந்தே இருக்கட்டும். எஸ் சார்.